வெல்கம் டு அவர் சேனல் ஜாலி புட் நாட்டான் செவனில். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிட் நைட் பிரியாணி இது. அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்புல சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு இப்ப வெங்காயத்தை கொட்டி வணக்கலாம். வந்து நல்லா பொன்னிடமா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் கொத்தமல்லி தழை புதினா தழையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? தக்காளி ஆட் பண்ணுறோம். அடிச்சு போடுங்க. ஒரு கிலோ சிக்கனு ஒரு கிலோ ரைஸுக்கான பிரியாணி இப்போ பண்ண போகிறோம். நைட் பிரியாணி நைட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். குட்டீஸ்லாம் சேர்ந்து ஒரு பிரியாணி கலவரமே நடந்துகிட்டு இருக்குது. தயிர் ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் காய்ச்சினா சுத்தமான பசுமாட்டு தயிர். இதில் ஆட் பண்ணுங்க. எத்தனை ஸ்பூன்? ஒரு மூணு ஸ்பூன் போடு. இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. ஆ ஓகே ஓகே. தயிரை போட்டு நல்லா கிண்டிக்கணும். பச்சை மிளகா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிட்டு கிண்டணும். நெய் சொல்லு. சிக்கன் மசாலா தூள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். கல் உப்பு போடுங்க. ரைஸு பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஊற வச்சது 1 kg. சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் போதும். போட்டு விடு. சிக்கனை செத்த நேரம் குக்காகிறதுக்காக அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். அப்படியே வந்துக்கிட்டுருக்கு. சுத்தமான பிடிச்ச தண்ணி, அளவு தண்ணி ஊற்றுறோம் பிரியாணிக்கு. லெமன் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அப்படியே தயிர் அப்படியே புளிஞ்சு விடு. அப்படியே கேக் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விடு. சர்ப்ரைஸ்
வந்துருச்சு. அப்போ உப்பு காரம் செக் பண்ணிடலாம். ஒரு உச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போறோம் பிரியாணிக்கு. ஆட் பண்ண கலர் நல்லா வந்திருக்கு பிரியாணி. பார்க்கலே ஆசையாக இருக்குது. ரைஸு வெந்துக்கிட்டு இருக்கு. நைட்டில் பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணி. ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன் கணக்காக பண்ணிகிட்ருக்கான். எங்களுக்கு டின்னர் இன்றைக்கி தான். ரைஸ் நல்லா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை கிண்டி விட்டுக்கிட்டோம். கீழே பிடிக்காது. இருந்தாலும் விறகடுப்பில் செஞ்சு தம் போட்டு சாப்பிட்ற ஒரு பிரியாணி டேஸ்ட்டே தனி தான் இது. நம்ம என்னாலும் இருந்தாலும் குக்கரில் பண்ணி செய்கிறது, விறகடுப்பை போட்டு அதை தம் போடுறப்போ போட்டு அதை பிரியாணி உடச்சி அதில் மேலே நெய்யை ஊற்றி கிளறி விட்டு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான் இது. ஃபைனலாக தம் போட போகிறோம். ரைஸ் மேலே வந்துருச்சு. இந்த லெவலில் தான் தம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தம் போட போகிறோம். ஃபைனலாக பிரியாணி தம் எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்கு பிரியாணி. ஃபைனலாக நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நெய் ஆட் பண்ணி தம்மு உடைக்க போகிறோம். தம்மு உடைச்சிட்டா போதும் போதும். சுமல் நல்லா வருது. நான் சுபி நீயே காலி பண்ணிடுற போல எல்லாத்தையும் பார்க்குற பார்வையே ஒன்றும் சரியில்லையடா. பையன் பொடிசா இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் பெரிய ஆளாக இருந்தாடா இருக்க. எவ்வளோ சாப்பிடுவேன் இது பூரா சாப்பிடுவியா? ஆ சூப்பர் சூப்பர். பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணினா செம்ம நல்லா வந்திருக்கு. பீஸா நல்லா தான் வந்திருக்கு. உடஞ்சி வந்திருக்கு பீஸு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். சரி ஃபைனலாக ஆற வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். நாங்கள் உள்ள தூக்கிட்டு போயிடலாம். பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூடாக இருக்குது. பீஸும் நல்லா வந்திருக்கோ. அருமையாக இருக்கும். நான் சுபியே அடுத்த வாட்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வேற லெவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். பை பை.